ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்லேருந்து நிறைய லேட்டஸ்ட் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஐபிஎல் 2023 கேமரன் கிரீனோட அவைலபிலிட்டியில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் கிடச்சிருக்குது. பும்ராக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய வார்னிங் அப்படின்னு எல்லா லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நியர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான பிரச்சனை வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு வந்துட்டு கேமரன் கிரீனோட அவைலபிலிட்டி தான். ஸோ கேமரன் கிரீனை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஐபிஎல் 2023 ஆக்ஷனில் மும்பை இந்தியன்ஸால் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர் அப்படின்னா எம்ஐ சைடு எப்போவுமே ஒரு ரெக்கார்டு வச்சுருந்தாங்க. ஸோ 15 கோடிக்கு மேலே யாரையுமே அவங்க வந்து ஏலத்தில் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ரெக்கார்டையும் முறியடித்து கேமரன் கிரீனை ஒரு மிகப்பெரிய தொகைக்கு அவங்க வாங்கினாங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்காக டெஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஹாஃப் செஞ்சுரி இன்ஜுரியோடலாம் அடித்து மாஸ்க் காட்டினார் கேமரன் கிரீன். அந்த இன்ஜுரியே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற ஸோ ஆஸ்திரேலியாவுக்காக அந்த டெஸ்ட் தொடர்லேருந்து அப்படியே வந்துட்டு ரூல்ட் அவுட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் சர்ஜரி அப்படிங்கிறது அவரோட ஃபிங்கரில் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிஷனல் என்ஓசி நம்மளுடைய கேமரன் கிரீனுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது அவர் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர், கண்டிஷனல் என்ஓசி அப்படின்னா பவுலிங் மட்டும் போடக்கூடாது, பேட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆல்ரவுண்டரை பேட்ஸ்மனாக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பவுலராக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிஷனல் என்ஓசி தான் கேமரன் கிரீனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ கண்டிஷனல் என்ஓசி கிடைக்கும்போது கேமரன் கிரீனை ஓவர்சீஸ் பிளேயராக வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணலாமல் இல்லை வேறு ஏதாவது ஓவர்சீஸ் பிளேயருக்கு போகலாமானும் மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸ் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா ஃபுல்லாக ஃபிட் ஆகி ஐபிஎல் 2023 டைமில் கண்டிஷனல் என்ஓசி எதுவும் இல்லாமல் ஸோ ஒரு பியூர் அண்ட் க்ளீன் என்ஓசியோட ஃபுல்லி ஃபிட்டான ஒரு ஆல்ரவுண்டராக மும்பை இந்தியன்ஸுக்கு வந்துட்டு நம்மளுடைய கேமரன் கிரீன் அவைலபிளாக இருக்க போகிறாரு. ஸோ கேமரன் கிரீனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபிட் சூப்பர் அப்படிங்கிற ஹாப்பி நியூஸ் கிடைக்கும்போது இன்னொரு மிகப்பெரிய விஷயம் கேமரன் கிரீன் வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மனாகவும் T20 சைடில் ஆஸ்திரேலியாவுக்காக வந்துட்டு இறங்கி வேறு லெவலில் மாஸ்க் கட்டியிருக்கிறாரு. அதுவும் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாகவே இந்தியன் கண்டிஷனில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே அவங்களுடைய ஓப்பனிங் காம்பினேஷனில் ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ண காம்பினேஷன் ரோஹித் ஷர்மாவும் குவின்டன் டிக்காக்கும் இந்தியன் பிளேயர் ஓவர்சீஸ் பிளேயர் காம்பினேஷன். ஸோ அது இல்லாமல் லாஸ்ட் டைம் அவங்க ரோஹித் இஷான் கிஷான் அப்படின்னு இந்தியன் காம்பினேஷனில் போனாங்க. ஸோ சென்டிமெண்ட்டாக ஓப்பனிங்கில் ரெண்டு இந்தியன் பிளேயர் அப்படின்னு வந்ததுன்னா அது மும்பை இந்தியன்ஸுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் கேமரன் கிரீனை வந்துட்டு ஆஸ்திரேலியா T20 எப்படி அவர் ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மனாக யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸும் ரோஹித் ஷர்மாவோட அதாவது இஷான் கிஷானை நம்பர் 4 அனுப்பிட்டு நம்மளுடைய ரோஹித் ஷர்மாவோட கேமரன் கிரீன் ஓப்பனிங் பண்ண விட்டால் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூஸ், நம்மளுடைய கேமரன் கிரீன் ஒரு ஆல்ரவுண்டர் அவைலபிளாக இருக்க போகிறார் அப்படிங்கிறது. அதை விட ஹாப்பி நியூஸ் வந்துட்டு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனும். உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம சேனல்ஸில் யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்துட்ருப்பீங்க. யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியமான விஷயமாக இருக்கும். இன்டென்சிவ் 2.0 அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாப் அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஐடியில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும். பட் ஐடி ஜாப்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிட்றதில்ல. ஸோ இன்டென்சிவ் 2.0 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐடி ஜாப்ஸுக்கு உங்களை வந்துட்டு தயார்படுத்துகிறாங்க. ஸோ உங்களை வந்து ஒரு சூப்பராக நீங்கள் ஒரு ஐடி ஜாப்பில் போய் உட்காரதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக டெவலப் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ இன்டென்சிவ் 2.0 ரெசியூ பில்டிங்கில் இருந்து ப்ரோக்ராமிங் வரைக்கும் A to Z எல்லாமே இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் டெலிவரி பாயாக இருந்த ஒரு பர்சன் இன்டென்சிவ் 2.0 மூலியமாக இப்போது ஒரு ஐடி கம்பெனியில் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃப்ரீ டெமோ கிளாஸை அட்டன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஸோ நான் வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமா நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அது கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்களுடைய கரியரை டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவர் இன்ஜுரினால் ரூல்ட் அவுட் ஆகி இன்டர்நேஷனல் சைடில் கம்பேக் கொடுப்பார்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் வந்துட்டு அவர் இன்டர்நேஷனல் சைடில் கம்பேக் கொடுக்கல, டைரெக்டாக ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஐபிஎல் 2023 தான் கம்பேக் கொடுக்க போகிறாரு. அஃபீஷியலாக இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நேற்று வந்து வைரலானதில் இருந்து எல்லாரும் பும்ராவுக்கு கெஞ்சிட்டா ஹேட்டடான கமெண்ட்ஸை தான் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சப்போர்ட் பும்ரா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த தடவை வந்துட்டு அதாவது இதுவரைக்கும் வந்துட்டு இருந்தது எல்லாமே
ஃபேன்ஸ் ஹேட்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது நடந்திருக்கிறது எக்ஸ் இந்தியன் கிரிக்கெட் பிளேயரே வந்துட்டு ஒரு வார்னிங்கை நம்மளுடைய பும்ரா கொடுத்துருக்கிறாரு ரிகார்டிங் ஐபிஎல் 2023 பும்ராவோட பார்ட்டிசிபேஷனை பற்றி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஐபிஎல்ல கிளம்புறங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும், நீங்கள் வந்துட்டு ஒரு இந்தியன் பிளேயர் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஐபிஎல் 2023 கிளம்புறங்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. கடனா ஏன் ஆகாஷ் சோப்ரா இந்த ஒரு விஷயத்தை இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அவருக்குமே வந்துட்டு நம்மளுடைய பும்ரா இன்டர்நேஷனல் சைடை ஸ்கிப் பண்ணி ஐபிஎல் டைரக்ட் கிளம்புறங்கிறது பிடிக்கல. ஏன்னா பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டான சீரியஸ்லேயே அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபிட்னு சொன்னாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் சீரியஸே நிறைவு பெற்ற டைமுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் பும்ரா இன்டர்நேஷனல் சைடில் கிளம்புறங்கள, ஆனால் ஐபிஎல் 2023 கண்டிப்பாக கிளம்புறங்கிற அப்படின்னு சொன்னது ஆகாஷ் சோப்ரா டோட்டலாக பிடிக்கல. ஸோ அவரே வந்து நம்மளுடைய பும்ராக்கு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேன்ஸை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக ஆகாஷ் சோப்ரா சொல்கிறதையும் ஒரு சைடு யோசிச்சு பார்த்தா எனக்கு கரெக்டாக தான் படுது. உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள்.